You are listening to the new age cricket podcast on Crikvoice. In the Crikvoice second episode edha pathi appdin paatha ipo vandu T20 season correct ah so T20s paatha everywhere runs da irukku so enala changes kondralam for bowlers to come into the game because cricket by nature pathinga appdina it is always been a contest between bat and ball but off late paatha be it the ground size be it the nature of pitches be it bat size எல்லாமே இன் ஃபேவர் ஆஃப் பேட்ஸ்மேன் இருக்கு ஸோ என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டுடலாம் டு மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங் மோர் நோ ஈவன் பிட்வீன் பேட் அண்ட் பால் அப்படின்னு பார்த்து வி ஹேட் லிஸ்டட் டவுன் ஃபியூ சேஞ்சஸ் தட் குட் மேக் த கேம் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஸோ இந்த இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் அகெயின் ஹாவ் விக்னேஷ் பிரபு ஸோ விக்னேஷ் வெல்கம் டு த ஷோ ஒன்ஸ் அகெயின் ஸோ T20s as such நீங்கள் பேட்ஸ்மேன் வர்சஸ் பவுலர்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க யா ஸோ கிஷோர் நீங்கள் சொன்ன மாதிரி இட் இஸ் வெரி பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது ஸோ எனி கிரிக்கெட்டர் உடனே வந்து ஒரு 2-3 ஷாட் அடிச்சுட்டு போயிடலாம் அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டியே வந்து ஸ்கோரிங் 20 ரன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க ஸோ இட்ஸ் பின் மோர் பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லி அண்ட் பவுலர்ஸ்க்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வெரி ரொம்ப க்ரூவலாக இருக்குது ஏன்னா கெட்டிங் 200 இஸ் அ வெரி நார்மல் திங் ஆயிடுச்சு ஏன்னா சேப்பாக்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பின் 9 times லாஸ்ட் மேட்ச் எடுத்துக்கிட்டால் வந்து இட்ஸ் பின் 9 to 10 times 200 ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க 200 சேஸ் பண்ணுறாங்க ஸோ ஐ திங்க் ரொம்ப பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஸோ என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் சொல்லுங்களேன் பவுலர்ஸ் கொஞ்சம் எஜ் கொடுக்குறாங்க ஃபார் ஸ்டார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட் ரூல் டு இம்ப்ளிமெண்ட் பார்த்தா இப்போதைக்கு ஒரு பவுன்சர் அலவுட் இருக்குது So maybe they can introduce one more bouncer. Say for example, 2 bouncers an over. So that, you know, batsman is, kept honest. So our genuine fast bowlers, they'll have more options to attack the batsman. Correct, yeah. And on the point, சொல்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் பால் வந்து ஷார்ட் பிச் பால்ல போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேட்ஸ்மேன் வந்து கெஸ் பண்ணிடலாம் ஓகே நான் இனிமேல் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஈஸியாக வந்து ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 bouncers ஒரு குட் ரூலாக இருக்கலாம் ப்ளஸ் இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னென்ன சொல்லலாம்னா இப்போது வாட் யூ திங்க் இஸ் த அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் த அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் ரைட் ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து ஹீஸ் பின் அ ஸ்பெஷலிஸ்ட் T20 bowler அண்ட் 1-day bowler பட் எவ்வளோ நாள் ஆயிருக்கு ஃப்ரம் ட்ரான்சிஷனிங் டு திஸ் ஸ்பெஷலிஸ்ட் T20 bowler அண்ட் ODI பிளேயர் இப்போ தான் வந்து டெஸ்ட்டுக்கு வந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஈஸியாக ஒரு பிளேயர் வந்து வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் பிகாஸ் ஒரு T20 பிளேயர் இஸ் நாட் அ டெஸ்ட் கிரிக்கெட்டருங்கிறத வந்து ஐ திங்க் வந்து உடச்சிரும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு குவிக் ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஐ திங்க் த ICC ஷுட் கன்சிடர் டூயிங் ஸ்மால் சேஞ்சஸ் அட்லீஸ்ட் பார்ட் பை பார்ட் வந்து பண்ணலாம் எல்லா சேஞ்சஸையும் அட் ஒன்ஸ் பண்ணாமல் ஐ திங்க் தேர் ஷுட் பி சம் சேஞ்சஸ் ஃபார் year on year or 6 months implement pannittu I think how it goes ingrada paathu yeah, good thoughts and one more change paatha enoda innoru thought enna na power play so if paathina first 6 overs vandu rendu fielders dhaan allowed because aduve enakku vandu it is too much in favor of batsman nenikiren because 20 overs la 6 overs vandu you are having so much of restrictions as such nee paathina grounds are small bats are big heavy and you know cricketers batsmen especially they are strong enough to you know clear the boundary so enakku enna keta restrictions e theve illa nu nenikiren as such neenga 4 fielder irundha ulla circle ulla vekkra mari after 6 overs vekkradhu badala enna keta 20 overs me andhe field restrictions la polaangiradha enoda thought ஓகே பட் இங்கே வந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன சொல்லலான்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட் இல் பி அ கேட் அண்ட் மவுஸ் கேமாக கூட இருக்கலாம் இப்போது கிவிங் ஸ்பின்னர்ஸ் அ சான்ஸ் டு போல் இந்த பார் பிளேயர்ஸ் வந்து அது வந்து இன்டியூஸ் பண்ணும் ஃபால் ஷார்ட்டை வந்து இன்டியூஸ் பண்ணும் இப்போ லாங் ஆன் லாங் ஆஃபை வந்து சர்க்கிள்குள்ளே வச்சுட்டு என்னை வந்து அட்ரா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணுறாங்க ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ கேட் அண்ட் மவுஸ் கேம் which makes the cricket ஒரே நிமிஷம் we have one more person here Deepak so நம்ம இத பத்தி இவ்வளவு பேசுறோம் batsmen against ஆ இருக்கு எல்லாமே in fact sorry bowlers against ஆ இருக்கு so we have one interesting view here from one of our you know listeners Deepak here hi Deepak welcome to the show hi Kishore hi Vignesh so நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்க என்னன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொல்றது வந்து batsmen க்கு favor ஆ இருக்கு ஸோ இப்போ
இன்கேஸ் பவுலருக்கு ஃபேவராக இருக்குன்னு வச்சுப்போமே, இன்கேஸ் டூ பவுன்சர்ஸ் அலவுடு இல்லை பவுலர்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் பவர் பிளேயில் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 20 ஓவர்ஸ்லேயும் வந்து எல்லா ஃபீல்டர்ஸையும் அவுட் சைட் வச்சிட்டாங்க. தென் வாட் இஸ் த கேட்ச் ஃபார் த ஆடியன்ஸ்? ஆடியன்ஸ் எதுக்காக ஒரு மேட்ச்க்கு வராங்க? ஸோ தே வாண்ட் மோர் பால்ஸ் கம் டு த பவுண்ட்ரிஸ். ஸோ பவுண்ட்ரிஸ்க்கு வரணும், அப்போ பார்த்தா தான் நிறைய ரன்ஸ் இருந்தால் தான் ஒரு மேட்ச் ரொம்ப நேரம் போகும். ஸோ எந்த பிளேயர் அடிக்க போகிறாங்க, யார் அதிக ரன் அடிக்க போகிறாங்க, உங்கள் ஃபேவரட் பேட்ஸ்மேன் நிறைய அடிப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் தே வில் திங்க். இப்போ வராங்க, பவுலர்ஸ்க்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது, வந்தவுடனே ஒரு 50-60 ரன்ஸ்லேயே வந்து மேட்ச் முடிச்சிட்டாங்கன்னா, ஸோ என்ன ஆடியன்ஸ்க்குன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் இருக்கணும் இல்லையா? ஸோ பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ கேட்டிங்க ஃப்ரம் தீபக், ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து T20 இஸ் ஆல் அபவுட் ஃபன்னுங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. பிகாஸ் T20 was introduced as a 3-hour game, yeah. So, more like, you know, test cricket and one day cricket, it is for purists maybe. And T20 is formed where, you know, all age groups, all men, women, ellarume or entertainment purpose vandu paakranga. So, he feels that, you know, there should be lots of runs involved. So, adhu or perspective paakumbodhu, coming back to, you know, bowler's perspective, paatha, you know, one more thing Vicky I thought was illa ipodiki vandu there are as such they are restricting 4 overs per bowler illaya, so I felt andha maari irundhadna 5th bowler is always getting hit, so to give more challenge to the batsman na enna nenikiren appadina 2 bowlers can bowl a maximum of 5 overs, so that means that 5th bowler could bowl only 2 overs, so it is giving more challenge to the batsman nenikiren. So your thoughts on that? Yeah, adhu oru nalla point because match winning players have always been batsmen, you know, they have 20 overs to perform in a match, okay va? So bowler na vandu enna 4 over ku da vandu specialist bowler eduka vandu they'll feel okay 4 over da he can impact the game ngra mari they'll people will feel, so people are naturally going for all rounders da, so indha mari or rule kondu vanda specialist bowlers okay wrist spinners vandu na ivana vandu 5 overs ku na edukuren abingra mari he can impact 10 overs la 2 players can impact the game. So I think that will be a very good rule, and or team combination alla vandu idu bayangaramaa impact pannum, all rounders vandu konjam koranjiruvaanga, five we'll go for less number of bowlers, you know, one bowler can bowl more overs, so indha maari team combinations will also get affected, and Deepak sonna maari it's more a crowd centric game rather than game for players where players can enhance their skills next level test cricket ku direct ah T20 la inda test cricket ku jump aga mudiyad ipo current scenario vache, so it's more a people's game audience game abingra idu, and Deepak has one interesting point, the host or the guest for the show illa idhula enna na like neenga sonna mari idu crowd centric game da, so bowlers ku vandu neenga sonninga 5 overs polalam or bowler maximum 5 overs polalam, so enoda point of view enna na, so 20 overs should not be like one day cricket or test cricket. Na enna sonna ella players me they can over like ellarume or or over podalam, I mean 10 players irukanga appadina 10 players me they can bowl one over, because ipo an audience perspective la pakkarana ipo vandha Dhoni irukkaru, Dhoni vandha enak or over potale vandha adhu enak periya vishayam, actually he has already bowled it, andha madri ella players um vandha and bowling podumbodhu, so audience ku vandu or interesting fact ah irukum, like adha adhu varaikum bowling e try pannadhaanga vandu first time vandu bowl podranga illa idanal enna aguna maybe the all rounder factor vandu innum adhaadhu na verum bowler mattum dhaan nadichittu iruka players ku kuda vandu indha batting side la improve pannalam illa batting side mattum dhaan pannanukku bowling kuda or chance kadaikum, so we'll get more all rounder players nenikiren. So avaru typically ah paathina or pakka tennis ball cricket variant nenikiren, because neenga tennis ball dhaan nariya sodukku nariya poduvaanga ellarume bowling poduvaanga. அந்த மார்னிங் சாட்டர்டே மார்னிங் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் விளையாடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 2 ஓவர் ஆளுக்கு 1 ஓவர் போட்டு, ஸோ இஸ் திங்கிங் ஆன் தோஸ் லைன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் கமிங் பேக் டு யூனோ இன் ஃபேவர் ஆஃப் பவுலர்ஸ் பார்த்தா ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் லெக் பை இஸ் ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் த ஃபீல்டிங் டீம் தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்ஸ்மேன் வந்து வென் இஸ் ட்ரைங் டு பிளே அ ஸ்ட்ரோக் அண்ட் பேசிக்லி இஸ் மிஸ்ஸிங் த பால் மிஸ் பண்ணதுக்கப்புறம் பேட்ல போட்டு அது பவுண்டரிக்கு போச்சோ இல்லை ரெண்டு ரன் எடுத்தாங்கன்னோ லெக் பைஸ் இஸ் ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் த பவுலிங் சைடு தான் போகுது. ஸோ பீட் யூனோ வைட்ஸ் ஆர் நோ பால்ஸ் எல்லாமே வந்து பைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் டீமோட மிஸ்டேக், ஸோ பீனலைஸ் பண்ணுறது ஒரு நியாயமான விஷயம். பட் லெக் பைஸ் எடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்ல சான்ஸ் இன்னும் கொஞ்சம் யூனோ இன் ஃபேவர் ஆஃப் ஃபீல்டிங் சைடு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி நான் நினைக்கிறீங்க. ஆமாம், ஐ திங்க் இதை எடுத்துட்டாங்கன்னா இட் வில் பி ஃபீல்டிங் சைடுக்கு வந்து பயங்கர பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சினாரியோஸ் ஃபேர் 1 ரன் எடுக்கணும் 1 பாலில் அப்படின்னா வந்து த பேட்ஸ்மேன் ஹேஸ் டு ஹிட், இல்லைனா வந்து போச்சு, தே கான்ட் ஈவன் ரன் ஃபார் அ சிங்கிள்.
ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து இட் வில் பி மோர் பியூர் ஓகே தட்டிட்டு ஓட முடியாது பேட்டில் கண்டிப்பாக படணும் அப்படிங்கிற மாதிரி சினாரியோஸ் கிரியேட் ஆகும். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் வந்து தெரியும் வெதர் இட் வில் பி அ ஹிட் ஆர் அ மிஸ். ஸோ ரதர் தென் வி டாக்கிங் அபவுட் இட் ஐ திங்க் ஒரு ரெண்டு மேட்ச் இல்லை ஒரு டோர்னமெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். லைக் தே ஆர் கெட்டிங் இன் டிஆர்எஸ் நவ் ஃபார் த ஐபிஎல் விச் ஐ திங்க் இன் டுடேஸ் வேர்ல்டு இல்லை இந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் அ பூன் ஃபார் த ஐபிஎல் பிகாஸ் பயங்கர பேட் டிசிஷன்ஸ் அம்பையர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் பின் அ போன் அண்ட் நெக்ஸ்ட் ஐபிஎல்லையும் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் வந்து ஒரு ஒரு ஐபிஎல்க்கோ இல்லை ஒரு ஒரு T20 அக்ராஸ் T20 டோர்னமெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் பிகாஸ் பிக் பேஷ் அந்த மாதிரி ரெப்யூட்டட் T20 லீக்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆனால் ஐ திங்க் ஃபார் த ஹோல் ஃபார்மேட்டில் வந்து பெர்மனெண்ட் ஆக்கிறாங்க. ஸோ பிக் பேஷ் அண்ட் ஐபிஎல்ல ஏதாச்சும் ஒன்று சக்ஸஸ் ஆச்சுன்னா இட் வில் பி அ ஹிட்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ What do you think? Let's see. அது கரெக்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி வீல் திங்க் ஆஃப் இயர் அவங்க வந்து ப்ராபப்ளி தேர் கான்டெம்ப்ளேட்டிங் ஆல் தி டிசிஷன் பட் ஒன்ஸ் தே இம்ப்ளிமெண்டட் வில் நோ. இது நோட்டில் நம்ம தீபக் திரும்பி வந்துட்டாரு எங்கே இப்படி தான் வெளில போனார் திரும்பி உள்ளே ஓடி வந்துட்டார். இன்னொரு ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சொல்கிறதுக்கு தீபக் இல்லை எனக்கு என்னென்னா ஓடிஐக்கும் T20க்கும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஸோ பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்து சிக்ஸ் அடிக்கிறாங்க ஃபோர் அடிக்கிறாங்க எவ்வளோ பவர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஏன் வந்து நம்ம டிப்பிக்கலாக திருப்பி அந்த 1, 2, 4, 6 ரன் மட்டும் இருக்கணும். ஸோ வைடு போச்சுன்னா 2 ரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ சப்போஸ் அந்த லைக் பொல்லாட் பிராவோலாம் வந்து சிக்ஸ் அடிக்கும் போது ஸ்டேடியத்தை தாண்டி போகுது. ஸோ ஸ்டேடியத்தை தான் தாண்டி போகும்போது வை கான் வி கிவ் 10 ரன்ஸ் ஸோ தட் த நம்பர்ஸ் வில் ஆல்சோ இன்க்ரீஸ் அண்ட் ஆடியன்ஸ் வில் ஆல்சோ சியர் தீஸ் திங்ஸ் இல்லையா. ஸோ ரன்ஸ் அந்த ரன்ஸ் ஃபார்மேட் அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சமே அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஒரு விஷயம் நல்லா கிளியராக புரியுது விக்கி தீபக் வந்து எல்லா கிரிக்கெட்லையும் ஐ திங்க் பேட் மட்டும் தான் பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போலிங் போட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ தட் வாஸ் இட். தேங்க்ஸ் அ லாட் விக்கி. ஸோ ஹோப்ஃபுல்லி தெர் வில் பி ஃபியூ சேஞ்சஸ் டு மேக் த கேம் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ தட் இஸ் த ஹோல் ஐடியா. ஸோ உங்களோட தாட்ஸ் எது இருந்தாலும் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் எழுதி போடலாம். ஸோ வீல் டிஸ்கஸ் மோர் அபவுட் தட் இன் த கமிங் எபிசோட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங் டு இட் கைஸ். சி யூ நெக்ஸ்ட் டைம். ஸ்டே க்ளூட் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் பாட்காஸ்ட்.